தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வருங்கால வைப்பு நிதியை தொடர்ந்து சிறு சேமிப்பு திட்டங்களுக்காக வட்டியும் குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து 7 ஆண்டுகளாக சிறு சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதத்தில் மத்திய அரசு எந்தவித மாற்றங்களையும் செய்யாமல் உள்ளது. இந்நிலையில் நிரந்தர வைப்புத் தொகைக்கான வட்டி விகிதம் உயர்ந்து வரும் சூழலில் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் அதிகளவில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வரும் மார்ச் 31 மத்திய அரசு ஆலோசனை நடத்தவுள்ளது. அதைத் தொடர்ந்து அஞ்சலகம் உள்ளிட்டவற்றில் மேற்கொள்ளப்படும் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. கள்ளந்திரி 5 முத்தன் கோவில் கண்மாயில் நடந்த மீன்பிடி திருவிழாவில் அழகர் கோவில், பொய்க்கரைப்பட்டி, மாத்தூர், ஒத்தக்கடை, கடச்சனேந்தல், திருவாதவூர், கீழையூர், ஆமூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். கச்சா, வலை உள்ளிட்டவற்றைக் கொண்டு பொதுமக்கள் மீன்பிடித்தனர். கண்மாய் நிரம்பி விவசாயம் செழிக்க வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. ஆஜர்படுத்த அழைத்துச் சென்ற போது தப்பிச் சென்ற கைதியை துப்பாக்கியுடன் காவலர் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய திருச்சியைச் சேர்ந்த தர்மராஜ் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நேற்று தஞ்சாவூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் சிறைக்குச் செல்ல பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை தள்ளிவிட்டு ஓடியுள்ளார். காவலர்கள் துரத்தியும் தர்மராஜை பிடிக்க முடியவில்லை. தமிழகத்தில் செங்கல்பட்டு, சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் முதல் தவணை தடுப்பூசி 100% செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இன்று நடைபெறும் 26வது மெகா தடுப்பூசி முகாமை ஒட்டி 50,000 இடங்களில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் தடுப்பூசி முகாமை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், 4வது அலை பரவாமல் தடுப்பதற்கு அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் 100% தாண்டிய அளவுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. கடலூர், கோயம்புத்தூர், விழுப்புரம், வேலூர், அரியலூர், காஞ்சிபுரம் என்கின்ற ஒரு 6 மாவட்டங்கள் 100% தடுப்பூசியை போட்டு சாதனை படைத்திருக்கிறது முதல் தவணை. உதகை, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குன்னூர் வனப்பகுதியில் யானை வழித்தடத்திற்கு இடையூறாக சாலையை அகலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் யானைகள் சறுக்கி விழுவது போன்ற காணொலி வெளியானது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதிபதிகள் வி பாரதிதாசன் மற்றும் என் சதீஷ்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வனப்பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள், மதுபாட்டில்கள் கிடப்பது தொடர்பான வீடியோ நீதிபதிகளிடம் காண்பிக்கப்பட்டது. இதை பார்த்த நீதிபதிகள், உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு ஏன் உத்தரவிடக்கூடாது என கேள்வி எழுப்பினர். மேலும் வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கை குறித்து ஏப்ரல் 9-10 தேதிகளில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா்.